குலுகஹு வ தீனஹு, குணமும் தீனும் இருந்தால், அப்படிப்பட்ட ஒருவன் உங்களுடைய பெண் பிள்ளைகளை கேட்டு வந்தால் திருமணம் முடித்து கொடுங்கள். ஆனா இன்னைக்கு யாராவது போய் ஒரு பெண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேட்டா அஸ்தகுஃபிருல்லா, என் பொண்ணை எப்படி வளர்த்தனானு இப்படி வந்து நிக்கிறாளுங்கிறோம். தப்பு இல்லையே, ஹலால் தானே? ஒரு ஆண் மகன் உங்களிடத்திலே வந்து பெண்ணை கேட்டால் அது கண்ணியம், கண்ணியமான முறையில் உங்களிடத்திலே வருகிறான். கண்ணியமான முறையில் வந்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை கேட்கிறான். அவனிடத்தில் இந்த ரெண்டு குவாலிட்டி இருக்கா? வேசிஷம் பார்க்க கூடாது. ஏன் ஒரு சார்ந்தவன் இல்லையே, ஏன் தெரு சார்ந்தவன் இல்லையே, ஏன் பரம்பரையை சார்ந்தவன் இல்லையேன்னு சொல்லி மார்க்கத்தை பின்பற்றி ரேசிஷம் பார்க்க கூடாது. கண்ணியமான முறையில் வாழ்கிறான், அவனிடத்திலே குணம் இருக்கிறது, அவனிடத்திலே தீன் இருக்கிறது என்றால் எம்முடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் ஃபசாத் ஏற்படும், குழப்பம் ஏற்படும், அதனுடைய பெண்ணுடைய வாழ்க்கை அதனால் பாதிக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நடைமுறை எம்முடைய சமூகத்திலே வளர வேண்டும். அவசர திருமணங்கள் இந்த சமூகத்திலே தேவை. ஹலாலாக வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை ஏற்படுத்துங்கள். நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை நரகத்தின் விறகின் கட்டைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இது போன்ற ஹராம்களை அவர்கள் செய்வதை அனுமதித்து முடியாது. எவ்வளவுதான் தடுத்தாலும் இந்த உலகம் அவர்களை விடாது, அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களை விடாது, பிடித்து இழுக்கும் இந்த ஹராமின் பக்கம். ஹலாலுக்கு வழி கொடுங்கள். உங்களால் செல்வத்தை கொடுக்க வைத்து உங்கள் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் திருமணம் முடித்து கொடுக்க முடியும் என்றால் கல்லூரி பருவத்திலேயே அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது தவறில்லை. படிப்பதற்குரிய தவறில்லை, செல்வம் அதற்குரிய தவறில்லை. ஹலால் மட்டும்தான் அங்கே அளவீடை தவிர, ஹலாலோடு வாழ்வது மட்டும்தான் அங்கே அளவீடை தவிர, நாளை மறுமையில் நீ என்ன படிக்க வைத்தாய், என்ன செல்வத்தை சம்பாதிக்க வைத்தாய், எவ்வளவு வீடு கட்டினாய், எத்துணை தங்கச்சிக்கு எவ்வளவு நகை போட்டதுனால கேட்க மாட்டான். நீ ஹலாலா வாழ்ந்தியான் கேட்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு கலாச்சாரத்தின் பக்கம் இந்த சமூகம் வர வேண்டும்.